ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை பற்றி, எதை எதை செய்யக்கூடாது என்றதை பற்றி பேசலாம்னு இருக்கிறேன். சில அபச சகுனங்கள் சகுன சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. சகுனங்கள்னா ஒரு விஷயம் நடந்தால் இன்னொரு விஷயம் நடக்கும், இந்த விஷயம் தவறாக நடந்தால் அந்த விஷயம் நடக்கும் என்றதை பற்றி தான் சகுனங்கள். சில ஆபத்துக்கள் வர முன்னர் எங்களுக்கு சில அறிகுறிகள் தென்படும் என்று எங்களுடைய சாஸ்திரங்கள் நடக்குது. நாங்கள் ஒருவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தமா இருந்தால் அவருக்கு எங்கேயோ அங்கே ஒரு ஆபத்து வரைக்குள்ள எங்களுடைய மனசில் ஏதோ ஒரு விஷயத்தில் குறிப்பிட்டு காட்டும், அவருடைய ஞாபகம் வரும். சில பேர் யாரோ உங்களை நினைச்சோன்னு எங்களுக்கு பிரேக் அடிக்கும், சாப்பிடக்குள்ளே தண்ணி குடிக்கக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும், அதை இப்போ யாரோ நினைக்கின்றார்கள் என்று சொல்வார்கள். எங்கள் மிக நெருக்கமான நட்புடையவர்கள் அல்லது நிறைய அன்பு பாசம் உள்ளவர்கள், அவருக்கு ஒரு ஆபத்து வந்தால் எங்களுக்கு இந்த லேசாக மனசில் தெரியும். இந்த மாதிரியான சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறேன். முதல்ல வீட்டில் உப்பு, மஞ்சள், கடுகு ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் உப்பு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம், மஞ்சள் அதை பற்றியும் தெரியும், கடுகு, உப்பு, மஞ்சள், கடுகு இந்த மூன்று பொருட்களை நாங்கள் உபயோகப்படுத்தும் போது எங்களுடைய கைகளில் இருந்து தவறி விழுந்தால், உப்பு, மஞ்சள், கடுகு கை தவறினால், இந்த சமையல் செய்யக்குள்ள ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்கள், உப்பு எடுத்து சமையலுக்கு போடுறீங்க, திரும்பி வைக்கக்குள்ளே அந்த போத்தல் கை தவறி விழுந்து உடைஞ்சிட்டு, இல்லாட்டி கடுகு எடுத்து போடுறீங்க, திரும்பி வைக்கக்குள்ளே அந்த கடுகு வச்ச பாத்திரம் கவிண்டு விழுந்துட்டுது. உப்பு, மஞ்சள், கடுகு இந்த பாத்திரங்கள் கை தவறி விழுந்தால் அல்லது சரிந்தால் அல்லது கீழே கொட்டுப்பட்டுட்டா ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அவமானம், உடல் உபாதை, தத்து, கண்டம், தத்துக்கள், விபத்துக்கள், குடும்பத்தில் சண்டை வர வாய்ப்பு அதிகம் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கார். உப்பு, மஞ்சள் இது எங்களுடைய என்னுடைய அனுபவத்திலையும் நிறைய பேர் அனுபவப்பட்டு சொல்ல கேட்டிருக்கிட்டேன். எங்கேயோ ஒருத்தருக்கு ஒரு ஆபத்து, ஒரு விபத்தில் ஒருத்தர் சிக்கிக்கொண்டார், அன்றைக்கு அந்த அம்மா வீட்டில் சமையக்குள்ளே கடுக கைதவரை போட்டுட்டாங்க, என்னடா கடுகு விழுந்துட்டு என்னடா ஆபத்து வரப்போ நம்ம யோசிச்சுட்டே இருக்காங்க, எப்போ இங்கே கடுகு விழுந்ததோ. அந்த நேரம் அவருடைய கணவன் கிட்டத்தட்ட 1000 தூரத்துக்கு அங்காள இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் விபத்தை சந்தித்தார். இது மாதிரி நிறைய விஷயம். சரி, இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் இதை சொல்லித்தரேன் என்னென்றா, உப்பு, மஞ்சள், கடுகு கை தவறாமல் பயன்படுத்துங்க. அப்படி கை தவறினால் அவமானம் ஏற்படலாம், உடலில் உபாதைகள் ஏற்படலாம், தத்துக்கள், கண்டங்கள் ஏற்படலாம், குடும்பத்தில் சண்டை, இதற்கான அறிகுறியாக அந்த விஷயம் இருக்குது. ரெண்டாவது, கத்தியை கையில் வச்சுக்கொண்டு பேசக்கூடாது. இதுவும் எங்களோட தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம். எப்பவும் ஏதாவது பேசக்குள்ள அது நல்ல விஷயமோ கோபத்துலேயோ எப்படியா இருந்தாலும் கையில் கத்தி எடுத்தால் அந்த கத்திக்குண்டான வேலை செய்யணுமே தவிர, எதையாவது வெட்டுறதுக்கு கத்தி எடுத்தீங்கள் வெட்டிட்டீங்கள் முடிஞ்சது கதை. கையில் கத்தியை வச்சுக்கொண்டு ஏதாவது பேசினீர்களாக இருந்தால் சண்டைகள் வாரத்துக்கு வாய்ப்பு. ஊர்வம்பு செய்யாத குற்றத்திற்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தேவையில்லாத வீண் பழிச்சொல், வீண் பழிச்சொல்ன்றா என்ன, யாராவது யாரையாவது பேசிட்டு போவான், கடைசியில் உங்களோட தலையில் வந்து நீங்கள் தான் இதை பேசி, நீங்கள் பேசாத ஒரு வார்த்தையை நீங்கள் பேசியதாக வீண் பழிச்சொல்லை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ கத்திய கையில் வச்சு பேசினா சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவுகளுக்குள்ள சண்டை, இந்த மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது. மூன்றாவது, நாங்கள் வீட்டில் சமையல் எல்லாம் செஞ்சோன்னா கடைசி அப்பளம், அப்பளம்ன்றது அப்பளத்தை பொறிச்சு சாப்பிடுவோம். சாஸ்திரப்படி அப்பளத்தை எப்பவும் முழுசாக பொறிக்கணுமே தவிர, அப்பளத்தை ரெண்டாக உடைத்து அல்லது சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதுக்கு பிறகு பொறித்தீர்களா இருந்தால் அதுவும் குடும்பத்தில் பிரிவை ஏற்படுத்தும். தகப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை, தாய்க்கும் பிள்ளைக்கும் சண்டை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை, பெற்றோர்கள் சகோதரர்களோட பிரச்சனை, குடும்ப உறவுகளை கணவன் மனைவி இடையே கருத்து வருவார். அப்பளத்தை உடைத்து பொறிக்கக்கூடாது. எப்பவும் அப்பளம் ரவுண்டாகவோ வட்டமாக இருக்கும், அது அப்படி முழுசாக பொறித்ததுக்கு பிறகு உடைச்சி சாப்பிடலாமே தவிர, பொறிக்க முன்னுக்கே அப்பளத்தை உடைக்கக்கூடாது, குடும்பத்தில் பிரிவு வரும். இது தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. ரெண்டாவது, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய்,
அதை கையில் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது. எப்பயாவது பச்சை மிளகாய் காஞ்ச மிளங்காய் யாருக்காவது மிளகாய் கொடுக்கணுமா இருந்தால் அதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு ஒரு இடத்துல வெய்யுங்கோ. மற்றவர் வாங்கக்கூடியவர் வந்து அதை எடுத்துக்கொண்டு போவார். இப்போ நாங்கள் சொல்லுவோம் சின்னதுலேருந்து அதை எல்லாருக்கும் தெரியும், சட்டைக்கு குத்துற பின் அதை கையில் கொடுத்தா சண்டை, பின்னு கேட்டால் இன்னும் எங்களை வீட்டில் மேசையில் வைப்பினும் அடுத்தால் எடுப்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் கையில் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாயை கையில் கொடுத்தா குடும்பத்தில் சண்டை ஏற்படும். ஒரு இடத்துல வச்சா அடுத்தவர் எடுத்துக்கொண்டு போவார். அதே நேரத்தில் தலை சீவைக்குள்ள சீப்பில் இருக்கக்கூடிய முடி நகம் சீப்பு சீப்பில் முடி இருக்கக்கூடாது. நகத்தை வெட்டி வீட்டுக்குள்ளே போடக்கூடாது. இந்த முடியும் நகமும் மனிதர்களுடைய ஒரு உறுப்பு. அதை ஆழமாக அப்படி உங்களுக்கு கை எப்படி கால் எப்படி கண்ணு மூக்கு வாய் காலெல்லாம் எப்படியோ அதே மாதிரி மனிதர்களுடைய ஒரு உறுப்பு வெட்டப்பட்ட நகமும் உங்களுடைய தலைமுடியும் உங்களுடைய ஒரு உறுப்பு. அது இந்த மாதிரி தீய சக்திகள் செய்யக்கூடியவர்களோட கையில் மாட்டினா உங்களுக்கு எதிராக பெரிய அளவில் மோசம் செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் சாஸ்திரத்தில் அதனால தான் சாஸ்திரத்தில் சொன்னார்கள் எப்பவும் தலைமுடியை கீழே போடக்கூடாது, நுகத்தை வெட்டி அது உங்களுடைய உறுப்பு, அதை கவனமாக பாதுகாப்பாக அகற்ற வேண்டும். சமையல் செஞ்சதுக்கு பிறகு நிறைய பொம்பளைகள் செய்கிற வேலை பாத்திரம் எல்லாம் வடிவாக கழுவு வினம் எல்லாத்தையும் கழுவிட்டு அப்படியே கவுத்தி வைக்கிறது. சமையல் பாத்திரத்தை சமையல் செய்த பாத்திரங்களை கழுவிய பின்னர் கவுத்தி வைக்கக்கூடாது. இதுவும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. உணவு பஞ்சம் ஏற்படும் எந்த வீட்டில் அரிசி பானையை அரிசியை நாங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வரட்டி வரட்டி உராண்டி உராண்டி எடுக்கக்கூடாது. அந்த பானையில் கரண்டியை போட்டு அரிசியை சாதத்தை அல்லது சோறு எடுக்கக்குள்ளே விராண்டுற சத்தம் கேட்கக்கூடாது. சாஸ்திரப்படி அதுவும் தவறு. அந்த பானையை கழுவி கவுத்தி வைக்கக்கூடாது. நீங்கள் கோயில்களை கும்பம் வச்சா கூட பூஜை பண்ணதுக்கு பிறகு நிமித்தி வைக்கணும், தண்ணி ஓட்ட ஊறட்டும் தண்ணி சொட்டட்டும்னு கவுத்தி வைக்கக்கூடாது. சமையல் பாத்திரத்தை கவுத்தி வைத்தால் தீய சக்திகள் அந்த வீட்டில் குடியேறும், குடும்பத்தில் சண்டை ஏற்படும், மனசுக்குள்ள சங்கடமான சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி வீட்டில் எப்பவும் ஒட்டரை தூசி இருக்கக்கூடாது. ஒட்டரை இருந்தால் கண் திருஷ்டி தோஷம் டக்குன்னு வரும். எந்த வீட்டில் அதிகமாக ஒட்டரை இருக்கின்றதோ, எந்த வீட்டில் அதிகமாக டஸ்ட்டு தூசி இருக்கின்றதோ, பழைய பொருட்களை தேங்கி வைத்திருக்கின்றீர்களோ, அந்த வீட்டுக்குள்ளே தீய சக்தி சீக்கிரமாக இலகுவாக நுழைந்துவிடும். கண் திருஷ்டி தோஷம் வந்து டக்குன்னு அந்த வீட்டுக்கு எப்பவும் வீட்டில் ஒட்டரை இல்லாமல் கிளம்பி கொடுக்க மாதத்துக்குள்ள தொட்டி கழுவி கழுவி வச்சுருக்கணும். எந்த ஒரு பொருளும் 6 மாதம் ஆச்சு, இதை வாங்கி 6 மாதம் நான் ஒரு நாள் கூட பாவிக்கவில்லை, 6 மாதம் பாவிக்காத ஒரு நிமிஷம் கூட பாவிக்காத ஒரு பொருள் வீட்டில் இருந்தால் அது தரித்திரம். 3 மாதம்னு கூட ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியில் 3 மாதம் பாவிக்காத பொருளை வீட்டுக்குள்ளே வச்சுருக்காத தூக்கி போடு. நாங்கள் எங்கட சாஸ்திரம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் 6 மாதமாக ஒரு பொருளை வாங்கிட்டோம், இந்த பொருள் 6 மாதமாக பாவிக்கப்படவே இல்லை, அந்த பொருள் வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட பழைய பொருட்களை வீட்டில் வச்சுருந்தா வீட்டில் தரித்திரம்ன்ட்டு சாஸ்திரம் சொல்லுது. பௌர்ணமி அன்றைக்கு எந்த வீட்டில் மாலை பொழுதில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்றார்களோ அந்த வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியும் வராது. இப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஊத்த துணியை கதவுல போடக்கூடாது. சில வீடுகளில் போனால் பாவிச்ச துணியை புதுசு உள்ளது இருக்கலாம், கட்டிலில் கொஞ்சம் துணி இருக்கும், சோபாவில் கொஞ்சம் துணி இருக்கும், வாஷிங் மிஷினுக்குள்ளே கொஞ்சம் துணி இருக்கும், வீட்டில் எத்தனை கதவு இருக்கோ எல்லா கதவுலையும் துணியை பழைய துணி பாவித்த துணியை துவைக்காமல் அப்படி அப்படி. இது வந்து மிகப்பெரிய தருத்திரத்தை. கதவுல துணி இருந்தால் வீட்டில் பாவித்த துணிகளை எல்லாம் ஒரு வாளி அல்லது ஒரு இடம் வச்சு ஒரு மூலையில் எல்லா துணியும் ஒண்டா துவைக்க வேண்டிய துணிகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு வைக்கணுமே தவிர அங்கங்கே வச்சா அதுவும் தரித்திரம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். பௌர்ணமி அன்றைக்கு எந்த வீட்டில் பௌர்ணமி அன்று மாலை பொழுது வீட்டில் தீபம் ஏற்றி வீட்டில் தீப பூஜை செய்கின்றார்களோ, மாதத்துக்கு ஒரு நாள் தான் வரும் பௌர்ணமி, அந்த மாதம் பூராக எந்த தீய சக்திகளும் வீட்டுக்குள் வராது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். தீப பூஜையை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். நல்ல வடிவாக ஒரு விளக்கெடுத்து துப்புரவாக்கி அதில் 5 திரி போட்டு நல்ல நல்ல நெய்யை விட்டு தீபத்தை ஏற்றி அதுக்கு சந்தனம் வச்சு குங்குமம் போட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி என்னுடைய கையிலாலே ஏற்றி வைத்த இந்த தீப ஒளியில்
எல்லாம் வல்ல மகாலட்சுமி எழுந்தருளி இந்த வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும். இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நீண்டாயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கோரிக்கையாக வச்சு குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணி தீப பூஜை தீப வழிபாடு அது ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. சின்ன சின்ன மந்திரங்கள் லட்சுமியினுடைய மந்திரங்கள் குபேரனுடைய மந்திரங்கள் பெருமாளுடைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி தீபமேற்றி பௌர்ணமி அன்று தீப பூஜை செய்யக்கூடிய வீட்டில் வீட்டு வாசலில் ரெண்டு தீபத்தை ஏற்றி வைத்தால் அந்த வீட்டில் எந்த காலத்திலையும் தரித்திரமே வராது, உணவுக்கு பஞ்சம் வராது, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள், ஆரோக்கிய முன்னேற்றம் காணப்படும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கோ. சில சகுனங்களை பற்றி நிறைய லிஸ்ட் இருக்குது. முக்கியமான சில விஷயங்களை பற்றி இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த விஷயத்தை எல்லாம் கடைபிடித்து சக்தி டிவி நேர்களாகிய நீங்கள் அனைவரும் நீண்டாயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கர்.